அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் தேய்பிறை பிரதோஷம். நடக்கவே நடக்காது என்று நீங்கள் தூக்கி போட்ட காரியம் கூட மிகப்பெரிய வெற்றியை பெற மிகவும் எளிமையான வழி. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நடக்காத காரியங்களை கூட மின்னல் வேகத்தில் நடத்தி காட்டக்கூடிய சிவபெருமானின் சூட்சமமான திருநாம ஜபம். அகத்திய பெருமானால் கொடுக்கப்பட்ட திருநாமத்தை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வது. இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. அதிகபட்சமாக 15 நிமிடங்களுக்குள்ளாக இந்த நாம ஜபத்தை நம்மால் செய்ய முடியும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தட நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சிவபெருமானுடைய அந்த சூட்சமமான திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறைன்னு ரெண்டு பிரதோஷத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பிரதோஷ காலம் அதாவது பிரதோஷத்திற்கான நேரம் பொதுவானது தாங்க. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் நேரம் தாங்க பிரதோஷ காலம். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து தோன்றிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தியம் பெருமானுடைய இரு கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க பிரதோஷ காலம். இந்த நேரத்துல சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தாலோ அல்லது சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தாலோ பிரம்மா விஷ்ணு முப்பெரும் தேவியர்கள் மற்றும் முக்கோடி தேவர்களை வணங்கியதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தாங்க பிரதோஷ விரதம் மிகவுமே பிரசித்தி பெற்றது. வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க பிரதோஷம் அன்னைக்கு கட்டாயமாக சிவபெருமானை நீங்க தரிசனம் செய்யுங்க. பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நினைத்து நாம் சொல்லக்கூடிய அத்தனை விதமான நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகளுக்கு பல கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தாங்க ஒவ்வொரு பிரதோஷத்தையும் முன்னிட்டு நம்ம சேனல்ல நிறைய நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைய தினம் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க மிகவுமே முக்கியமான ஒரே ஒரு கோரிக்கை அல்லது தேவையை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்துல நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டாம். எந்த நேரத்துல இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் அக்டோபர் மாதம் 12 தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த நாம ஜபத்தை நாம் செய்யணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நாம ஜபம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த நாம ஜபம் செய்யணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்காரவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேலையும் நீங்க உட்காரலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க அதே போல கோவில்களில் தரையில உட்கார்றவங்களும் நீங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சூட்சமமான திருநாமத்தை 254 முறை அதாவது 254 டைம்ஸ் நம்ம சொல்லணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை அல்லது உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த நாம ஜபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 254 முறை அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு கணக்கு. அதனால இந்த கவுண்டிங்கை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எண்ணிக்கையின் மீதும் கவனம் இருக்கணும். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை
அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நாம ஜபத்தை முடிக்கும் வரை அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாதுங்க. அதனால முக்கியமான பணிகள் அல்லது அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை கொஞ்சம் முன்னாடியே நீங்க முடிச்சிருங்க, அல்லது நாம ஜபம் முடிந்ததற்கு பிறகு நீங்க செய்யுங்க. எந்தவித தொந்தரவுகளும் இன்றி சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே மன ஒரு நிலை பாட்டுடன் இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும். வாய்ப்பு இருக்கிறவங்க இரண்டு கிராம்புகள், அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவோம், முனை உடையாத இரண்டு முழுமையான கிராம்புகளை வாயினுடைய வலது பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. அந்த நாமத்தின் அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும். அந்த கிராம்புகளை நம்ம கடிக்க கூடாதுங்க. கடவாய்ப்பல் பக்கத்துல ஓரமா அதை நீங்க ஒதுக்கி வச்சுக்கோங்க. கிராம்பிற்கு ஈர்ப்பு சக்தி அதிகம், அதனால வாயில் கிராம்பை வச்சுட்டு மந்திர ஜபம் செய்யும் பொழுது அது இன்னமும் கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க தவற விடாதீங்க. நாம ஜபத்தை முடிச்சுட்டு அந்த கிராம்புகளை நீங்க குப்பையில, அதாவது டஸ்ட்பின்ல நீங்க துப்பிடுங்க. கிராம்பை துப்பியதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது இளநீரை நீங்க குடிங்க. எந்த நோக்கத்திற்காக இந்த நாம ஜபத்தை நீங்க செய்றீங்கன்னு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க, சொல்லக்கூடாதுங்க. 254 முறை 254 டைம்ஸ் இந்த நாம ஜபத்தை சொல்லி முடிச்சதற்கு பிறகும் உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் துங் சிவய நம, ஓம் துங் சிவய நம, ஓம் துங் சிவய நம. அவ்வளவுதாங்க, மிக மிக எளிமையான சூட்சமம் மிகுந்த சிவபெருமானுடைய திருநாமம் இது. அகத்திய பெருமான் நமக்கு அருளியது. இந்த திருநாமத்தை மனப்பாடம் செய்வதற்கும் சுலபமாக இருக்கும். ஆனால் மனப்பாடம் செஞ்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அல்லது இதையே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு அதை பார்த்தும் சொல்லலாம். திரும்பவும் சொல்றேங்க, எண்ணிக்கை தான் இந்த திருநாம ஜபத்திற்கு மிகவுமே முக்கியம். 254 முறை 254 டைம்ஸ் எண்ணிக்கையை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். சிவன் கோவிலில் உட்கார்ந்து இந்த நாம ஜபத்தை செய்யும் பொழுது இன்னமும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. நீங்கள் நினைத்த அந்த ஒரு காரியம் மின்னல் வேகத்தில் வெற்றி பெறும். அதே போல நாளைய பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் இந்த திருநாம ஜபத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எல்லா பிரதோஷங்களுக்கு இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம். ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கும் ஒவ்வொரு கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதான் அடுத்த கோரிக்கைக்காக இந்த நாம ஜபத்தை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. ஒரு கோரிக்கைக்கு ஒரு பிரதோஷம் அன்னைக்கு இந்த திருநாம ஜபத்தை செய்தாலே போதும், அதுவே மகத்தான வெற்றியை கொடுக்கும். அடுத்தவர்களுக்காக இந்த நாம ஜபத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நாளைய தினம் இந்த எளிமையான நாம ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.